இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெப்சைட்டோட நேம் வந்து ஈஸி டைப்பிங் ஜாப். இதில் வந்து சில பேக்கேஜஸ் கொடுத்துருக்காங்க. நாம் வந்து நமக்கு அவங்க சைன் அப் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சோடனே நமக்கு கொடுக்கக்கூடிய பேக்கேஜ் வந்து பேசிக் பேக்கேஜ் கொடுப்பாங்க. நமக்கு வந்து டெய்லி 100 ஹிட்டு ஒர்க் பண்ணலாம். ஒரு ஹிட்டுக்கு வந்து 0.03 சென்ட் கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு மினிமம் விட்ரா பொறுத்தவரை $100 நம்ம விட்ரா பண்ணினால ஒரு நாளைக்கு 100 ஹிட்டு கம்ப்ளீட் பண்ணலாம். அதாவது 35 நாள் நம்ம பேமெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் 1 மந்தில். இந்த மாதிரி தான் இருக்கு இவங்க கொடுக்கூடிய கேப்சா ஒர்க்கு. இந்த டாலர் அட் த ரேட் ஆஃப் ஐஃபோன் YR3K இந்த சிம்பிள் முடிச்சுட்டு நம்ம சப்மிட் பண்ணோடனே நமக்கு 3 சென்ட் அவங்க பே பண்ணிருவாங்க. இது அந்த மாதிரி இதில் டேஷ்போர்டில் வந்து காட்டும். இப்போ நமக்கு வந்து 3 சென்ட் பே ஆகிடுச்சின்னு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ அடுத்த ஜாபை எடுத்து பண்ணலாம். திரும்பவும் நாம் வந்து எர்ன் மணின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இந்த பட்டனை கிளிக் பண்ணுவோம். இந்த பட்டனில் கிளிக் பண்ண உடனே நமக்கு திரும்பவும் கேப்ஷா ஓப்பன் ஆகும். இங்கே இருக்கு பாருங்கள் இந்த கேப்ஷா. இதை தான் நம்ம டைப் பண்ணணும். இந்த கேப்ஷனை டைப் பண்ணி சப்மிட் பண்ணோடனே நமக்கு பேமெண்ட்டு ஆட் ஆகிட்டே வரும். ஆக்சுவலாக இவங்க வந்து ஒரு நாளைக்கு இந்த பேசிக் பேக்கேஜில் 100 கேப்ஷா தான் டைப் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், 100க்கு மேலே டைப் பண்ணாலும் நமக்கு கேப்ஷா ஆட் ஆகிட்டு தான் இருக்குது, அமௌண்ட் ஆட் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இது வந்து பேசிக் பேக்கேஜ் மாதிரி அங்கே கொடுத்துருக்காங்க. ஆனால் நாம் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஹிட் அடித்தாலும் அதுக்கான பேமெண்ட்டும் ஆட் ஆகிட்டே இருக்குது. அன்லிமிட்டெட் அடிச்சுட்டே இருந்து ஆட் ஆகிட்டே இருக்குது பேமெண்ட்டு. இப்போ பாருங்கள், நான் வந்து $100 .08 சென்ட் அடிச்சிருக்கேன். இதில் வந்து மினிமம் விட்ரா $100 கொடுத்துருந்தாங்க எர்னிங் ரிப்போர்ட்டில். இப்போ நான் என்ன $100 ரீச் ஆகிட்டேன். இப்போ நம்ம விட்ரா பண்ணி பார்க்கலாம், அமௌண்ட் வருதா இல்லையா நாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இன்னொரு கேப்சா அடித்து பார்ப்போம். இந்த கேப்சா அடித்து நமக்கு அந்த அமௌண்ட் ஆட் ஆகுதுன்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க டேஷ்போர்டில் $100.08 இருக்குது. இப்போ இந்த ஹிட்டை சப்மிட் பண்ணிவிட்டு, இந்த கேப்ஷாவை சப்மிட் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் எர்னிங் ரிப்போர்ட் ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, இப்போது விட்ரா அமௌண்ட்டுக்கு போகலாம். எவ்வளோ அமௌண்ட் இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம டைப் பண்ண கேப்ஷா ஆட் ஆகிருக்கு, $100.11 இருக்குது. இப்போது வந்து இதில் என்ன சொல்லியிருக்காங்க, இங்கே ப்ளீஸ் காப்பி த எர்னிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகே, இப்போ நமக்கு எர்னிங்ஸ் ஆட் ஆகிருக்கு. இத்தனை, அதாவது 3337 என்ட்ரி நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஆனால் இதில் அமௌண்ட் வருதா இல்லையான்னு தெரியல. இப்போ அமௌண்ட் வருதா இல்லையான்னு பார்ப்போம். ஓகே, இங்கே பாருங்கள் பேக்கேஜ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, பேசிக் பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது பேசிக் பேக்கேஜ். ஓகே, இப்போ நம்ம விட்ரா ட்ரை பண்ணி பார்க்கலாம். விட்ரா கொடுக்குறாங்களா இல்லையா, அமௌண்ட் நமக்கு பேமெண்ட் ஆகுது இல்லைன்னு நமக்கு இப்போ தெரிஞ்சிடும். இந்த வெப்சைட் ஜெனரலான வெப்சைட்டாக இல்லை ஃபேக் வெப்சைட்டாக நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, காப்பி பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த அமௌண்ட் வந்து காப்பி பண்ணி தான் பேஸ் பண்ண முடியும். நீங்கள் என்ட்ரு பண்ணால் என்ட்ரு ஆகாது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், என்ட்ரி ஆகாது. இப்போ வந்து இங்கே ஒரு பட்டன் கிளிக் ஹியர்னு இருக்குது பாருங்கள், இந்த கிளிக் ஹியர் கிளிக் பண்ணலாம். இப்போ என்ன கேட்குறாங்க பாருங்கள், $50 வந்து நாம் பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நாம் வந்து இந்த வழியாக பே பண்ணலான்னு ஒரு 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கிரிப்டோ கரன்சி, பேயர், ஸ்க்ரில்லு, கிரெடிட் கார்டில் பே பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. நாம் ஏதோ ஒரு கார்டை கிளிக் பண்ணிக்கலாம், ஏதோ ஒரு ஆப்ஷனை. இதில் இருக்கிற அமௌண்ட்டு டிடெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல. நாம் ஆல்ரெடி நம்ம $100 ஒர்க் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து $50 அவங்க எடுத்துகிட்டு $50 கொடுத்தாலும் பரவாயில்ல. நாம் முதலே நாம் $50 வந்து, அதாவது அட்வான்ஸாக கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அமௌண்ட் வந்து நமக்கு விட்ராவும் வருமா இல்லை இந்த அமௌண்ட்டை நமக்கு திரும்பி வருமானது நமக்கு தெரியாது. இப்போ இவங்க இன்வாய்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரிலாம் உங்களுக்கு இன்வாய்ஸ் இருக்குது, இந்த லொக்கேஷன், இந்த அட்ரஸ்ஸு, அவங்க இமெயில் ஐடி, அவங்க அட்ரஸ் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நாம் வந்து பே பண்ணிட்டு நம்ம பேமெண்ட் ப்ரூஃபை அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, பேமெண்ட் சக்ஸஸ் ஆனோடனே. ஓகே, இது வந்து எங்கள் அமெரிக்கா அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இவங்க. இப்போ வந்து நாம் வந்து பேமெண்ட் ஸ்லிப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு, இப்போ நம்ம பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்போஸ் நீங்கள் பே பண்ணிடுறீங்க தெரியாமல், பே பண்ணிவிட்டு அவங்களுடைய ப்ரூஃப் இங்கே சப்மிட் பண்ணுறீங்க. சப்மிட் பண்ணி முடிச்சுடனே உங்களுக்கு வந்து எந்த வகையான மெயிலும் வராது, ரெஸ்பாண்ட்டும் வராது. அதாவது அவங்க பேமெண்ட்டை வாங்கிட்டு உங்கள்கிட்ட உங்களுடைய சிஸ்டத்தையும் ஹேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணுறீங்க, ஒர்க் பண்ணும்போது உங்கள் சிஸ்டத்தை ஹேக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுடைய பேமெண்ட்டை வராது, நீங்கள் விட்ரா கொடுத்த அந்த $100 வராது, ப்ளஸ் $50 வராது. மொத்தம் உங்களுடைய டைம் வேஸ்ட்டு ப்ளஸ் உங்களுடைய மணி வேஸ்ட்டு. இதுக்காக உட்காந்துட்டு நாம் 4 கணக்காக 35 நாள் காத்திருந்து ஒர்க் பண்ணணும்.
அது மட்டும் இல்லாமல் கிரிப்டோ கரன்சி இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நீங்கள் டெபாசிட் பண்ணுங்கள், உங்களுக்கு 100% ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த மாதிரிலாம் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்லாம் இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. பிஃபோர் டேஸில் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இல்லை. ட்ரேடு கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் இன்வெஸ்ட் கிரிப்டோ கரன்சி ஆப்ஷன்ஸ் எல்லாம் பிஃபோர் டேஸில் இல்லை. அதாவது லாஸ்ட் இயர்லலாம் இந்த ஆப்ஷன்லாம் கொடுக்கல. இப்போ புதுசாக இதையும் சேர்த்துருக்காங்க. நீங்கள் ஒரு வாரத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரத்தில் நீங்கள் போட்ட அமௌண்ட்டு டபுளாக கிடைக்கும், ட்ரிபிளாக கிடைக்கும் 1 மந்த் இருந்தால், இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த வெப்சைட்டோடைய ரிவ்யூ நாம் போய் பார்க்கலாம். கூகுளில் சர்ச் பண்ணி ஈஸி டைப்பிங் ஜாப் ரிவ்யூன்னு நாம் டைப் பண்ண உடனே கூகுளில் பளிச்சுன்னு காட்டிட்டு பாருங்கள். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து ஒரு ஃபேக்கான வெப்சைட், இது வந்து ஒரு ஸ்பேம் வெப்சைட்டு. நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி முடித்தோடனே உங்களுடைய விட்ரா ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு $50 கேட்பாங்க. $50 கேட்டி முடித்தோடனே உங்களுடைய விட்ராவும் ஓகே ஆகாது. நீங்கள் ஏதாவது மெயில் அனுப்புறாங்க, உங்களுக்கு எந்த வகையான ரெஸ்பாண்டும் இருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க டீட்டெயிலாக. இப்போது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ட்ரஸ்ட் பைலட்னு ஒரு நம்பகமான ஆப் இருக்குன்னு தெரியும். வெப்சைட் இருக்குது, ஆப்பும் இருக்காது. இப்போ அந்த ட்ரஸ்ட்டு பைலட் ஆப்பில் போயிட்டு இந்த வெப்சைட்டில் போயிட்டு நம்ம பார்க்கலாம் இந்த வெப்சைட்டுக்கு யாராவது ரிவ்யூ கொடுத்துருக்காங்க, எவ்வளோ ஏமாந்துருக்காங்கன்னு டீட்டெயிலாக இதில் தெரியும். ஓகே, இதில் ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பூர் கொடுத்துருக்காங்க, 2 ஸ்டார் தான் கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஸ்டார் கூட கிடைச்சிருக்காது. சில பேர் அவங்க கம்பெனிக்காரங்களே குட்டு அதை 5 ஸ்டார் கொடுத்தனால இது ஆவரேஜ் ஆகிருக்கு, 2 ஸ்டாருக்கு. இங்கே பாருங்கள், 1 ஸ்டார் தான் கொடுத்துருக்காரு இவர். இவர் வந்து $50 வந்து பே பண்ணியிருக்காரு, அவருக்கு கிடைக்கல. இவர் டோட்டலி டைம் வேஸ்ட்னு சொல்லிட்டார், இது ஸ்கேம் வெப்சைட்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் இதில் பொறுத்த வரைக்கும் சில பேர் அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு ஏமாந்துருக்காங்க, $50 கட்டியிருக்காங்க, ஆக்டிவேட் ஆகும்னு பார்த்துருக்காங்க, அதுக்கு பிறகு அவங்களுக்கு எந்த வகையான மெயிலும் வரல, ரெஸ்பான்ஸ் எதுவுமே கிடைக்கல. இங்கே பாருங்கள், இவர் கட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இவரும் அதே தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்டு உண்மையான வெப்சைட், இதில் பேமெண்ட் வரும்னு யாருமே சொல்லலை. நானும் என்னுடைய ரியல் எக்ஸ்பீரியன்ஸில் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு வந்து உடனே சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, நான் அமௌண்ட்டை பே பண்ண மாட்டேன்னு தெரிஞ்ச உடனே. இவர் ஒருத்தர் மட்டும்தான் ஜுனேன்னு சொல்லியிருக்கா. இது வந்து ஒரு ஃபேக்கான மெசேஜ், இது 100% ஃபேக்கான மெசேஜ். அந்த ஈஸி டைப்பிங் ஜாப்லேருந்து யாரோ ஒருத்தர் டைப் பண்ணியிருக்காங்க அந்த கம்பெனிலேருந்து. ஸோ மற்றபடி இவர் மட்டும்தான் 5 ஸ்டார் கொடுத்துருக்கு, அதனால தான் அது வந்து 2 ஸ்டாருக்காவது கொஞ்சம் போயிருக்கு. இது மாதிரி ஒரு 2-3 பேர் கொடுத்துருப்பாங்க, மற்றபடி 99% வந்து இதை ஃபேக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, யாரும் இந்த வெப்சைட்டை ட்ரை பண்ணாதீங்க.